கொலு ஏன் வைக்க வேண்டும், கொலு வைப்பதின் தாத்பரியம் என்ன, கொலு பொம்மைகளை எந்த வரிசையில் அடுக்க வேண்டும், என்னென்ன படிகளில் என்னென்ன பொம்மைகள் வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். படிப்படியாக மனிதனின் வாழ்க்கை உயர்ந்தது என்றும், உலகில் உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றியது என்றும் மற்றொரு விளக்கமாக, மனிதன் படிப்படியாகத்தான் கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த கொலு படிகள் அமைகின்றன. கொலு படியின் ஒவ்வொன்றிலும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு உயிரினங்கள் என வரிசையாக அடுக்குவது மிகவும் அவசியமாகும். முதல் படியில் ஓரறிவு உயிரினங்கள், மரம், செடி, கொடி, இவையெல்லாம் முதல் படியில் அடுக்க வேண்டும். இரண்டாம் படியில் ஈரறிவு உயிரினங்கள், நத்தை, சங்கு, இவையெல்லாம் அடுக்க வேண்டும். மூன்றாவது படியில் மூவறிவு உயிரினங்கள், கரையான், எறும்பு. நான்காம் படியில் நான்கறிவு உயிரினங்கள், நண்டு, வண்டு. ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உயிரினங்கள், பறவைகள், விலங்கினங்களை வைக்கலாம். ஆறாம் படியில் ஆறறிவு உயிரினம், அதாவது மனிதன். மனிதன் கடைபிடிக்கும் பழக்கமான திருமணங்கள், கடை வியாபாரம் செய்வது போல், நடனம் ஆடுவது போல் உள்ள பொம்மைகளை வைக்கலாம். ஏழாம் படியில் மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம், அதாவது விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி மகா பெரியவர் போன்ற மனிதர்களிலிருந்து மகானாக உயர்ந்தவர்களை வைக்கலாம். எட்டாம் படியில் பகவானின் அவதாரங்களை வைக்கலாம், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மிகளின் பொம்மைகளை வைக்கலாம். ஒன்பதாம் படியில் ஒன்பதாம் நிலையில் முப்பெரும் தேவியர்களான பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி ஆகியோரின் பொம்மைகளும் பூரண கலச கும்பத்தையும் வைக்க வேண்டும். இதோடு நம் பிள்ளையார் பொம்மையும் கண்டிப்பாக வைக்க வேண்டும். முதல் முறையாக கொலு வைப்பவர்கள் அவரவர் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, அம்பாளை மனதில் வேண்டிக் கொண்டு, ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து கொலு வைக்க தொடங்கலாம். எந்த தடையும் வராமல் நவராத்திரி வழிபாட்டை சிறப்பாக தொடங்கி முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொலு வைக்க தொடங்கலாம். நவராத்திரியில் ஒன்பது நாட்களுமே தவறாமல் ஸ்ரத்தையாக ஒவ்வொரு வேளையும் நைவேத்தியம் தயாரித்து பூஜை செய்ய வேண்டும். தினமும் காலை மாலை கொலுப்படிக்கு கீழே விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனிப்பு மற்றும் சுண்டல் வகைகள் செய்து அம்பாளை வழிபட வேண்டும். நவராத்திரி நாட்களில் தாம்பூலம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியமாகும். அம்பாளே நமது வீட்டிற்கு சுமங்கலி ரூபமாகவும் கன்னியா குழந்தை ரூபமாகவும் வருவதாகவே ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், தேங்காய், இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் அம்பாளுக்கு நாம் நைவேத்தியம் செய்த பிரசாதத்தையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக அவர்களை வழியனுப்பி வைக்க வேண்டும்.